துணி எடுக்கலாம்னு போகும்போது சரவணன் பாண்டியன் கிட்ட கேக்குறாங்க, அப்பா எப்படியுமே நம்ம தங்கமேலுக்கு சேர்த்து தான் புடவை எடுக்க போறோம், சம தங்கமேலையும் நம்ம கூட்டு போனா என்ன கோமதியோ, அதை எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பாத்துக்கவே கூடாது. மீனாவோ அத்தை நீங்களா இப்படி பேசுறீங்க, பாண்டியனோ சரி விடு கோமதி அவதான் கூட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க, சரவணா நீ என்ன பண்ற, தங்கமேலுக்கு போன் பண்ணி அவங்க குடும்பத்துடன் எல்லாரும் நாளைக்கு ஜவுளி கடைக்கு வர சொல்லி சரவணன் தங்கமேல கூப்பிட்டது, அவங்களும் ஒரு பேச்சுக்கு வரன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப பாக்கியத்தை கிட்டயோ துணி எடுக்கிற அளவுக்கு பெருசா பணம் கிடையாது, பணத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சம கையில இருக்கிற வலையில அடகு வச்சு நாளைக்கு துணி எடுத்துடலாம்னு முடிவு பண்றாங்க. தங்கமயிலோ என்னமா துணி எடுக்கிறது கூட நம்ம கிட்ட பணம் கிடையாது, இப்படி இருக்கும்போது கல்யாண செலவு எல்லாம் எப்படி பாத்துக்க போறீங்க? பாக்கியமா அதை பத்தி எல்லாம் இதுக்கு நீ கவலைப்படுற, கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு.